ஒண்ணு ஒண்ணு கிடையாது போ கிளம்பி ஓடி வீட்டில இருந்து வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அது எந்தவித முதலீடுமே இல்லாம உங்களுக்காக நாங்க ப்ரொவைட் பண்றோம் ஒரு பெஸ்டான ஜாப். உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தாலே போதும், உங்ககிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தாலே போதுமானது. நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல படிச்சிட்டு இருக்கலாம், இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா கூட இருக்கலாம். யார் வேணுமாலும் இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். மாசம் 20,000-30,000 வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்க உங்களுக்கு ஜாப் பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அடி வாங்குறவன் மிதியாதுன்னு வாங்க, அடி வாங்குற தலைவாசல் மிதியாதா? ஏதோ டைலாக் ஒன்று வரும், அடி உற உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அந்த மாதிரி குத்துலனா உண்மை வராது. அவனை எப்படி பிடிக்கிறது? அவனை சங்கர சங்கர விட்டுருவான். உடம்பு அழிச்சிட்டு போகுது. ஆமா, இதெல்லாம் மூணு ரெண்டு பிரியாணி தின்னு பயங்கரமான ஜிங்கிடி தோஸ்து. யாரு நல்ல சங்கருக்கு? இவன் ஒரு இவன் ஒரு ஆண்டி வரியா, அவன் ஒரு கைய வச்சுட்டா எனக்கு உதவி பண்றீங்களா? நல்ல சங்கர கூட்டிட்டு வரதுக்கு நான் உதவி பண்றேன். எங்க இருக்கான்னு சொல்லி தப்பிச்சோன்னு எனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து கோயம்புத்தூர் போனோம்மா.
கோயம்புத்தூர் போனா நீங்க ரூமை போட சரக்கு கேப்பீங்க, உங்க தொல்லையே பெருந்தொல்லையா இருக்கும் எனக்கு. இதே சொல்லி சொல்லி குவாட்டர் வாங்கி குச்சிட்டா நீ, குவாட்டர் ஆஃபும். சைடிஸ் வேற வந்து தந்தூரி சிக்கனு பரோட்டா இப்படியுமா கேப்ப நீ, ஒரு ஒரு மனசாச்சு இருக்கா? ஒருத்த ஒருத்த கூட்டத்தை லாக் பண்ண சொன்னா சேலமணி அவங்க ஃப்ரெண்ட் பேசுறேன். சங்கர் எங்க இருக்கா போல? எந்த சங்கரா? நெல்லை சங்கர். அதை நான் ஏன் கேட்குறேன் பிரதர்? எனக்கு கிட்ட ஒரு 10,000 கடன் வாங்கி போயிட்டா பிரதர், அதனால கேட்டுட்டு இருக்கேன் பிரதர். சேலமணி தான் கேட்டேன், சேலமணி மூலியமாக தான் அவர் என்கிட்டருந்து காசு வாங்கிட்டு போனார் 10,000 ரூபா. நான் சேலமணி தான் ஜாமீன், இப்போ சேலமணியை பிடிச்சி வச்சுக்கிறேன். நீங்கள் அவர் வீட்டு அட்ரஸ் சொல்லிட்டீங்க வச்சுக்கோ, சேலமணியை நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். ஆமாம், 10,000 ரூபா ரொக்கமாக வாங்கி போனான் நெல்லை சங்கர். ஆமாம், எங்கே இருக்கான்னு தெரியுமா? ஆ, காந்தி நகர் மேட்டுப்பாளையம்மா, மேட்டுப்பாளையத்தான் இருக்கா அப்படியா? சரி, ட்ரெயினில் வந்தால் பக்கமா, பஸ்ஸில் வந்தால் பக்கமா? ஆ, ட்ரெயினில் வந்துடலாமா? ட்ரெயினில் வந்து அங்கே இருந்தால் ஆட்டோ போதா? கிராமம் தானே, சரி. ரெண்டு பாயிட்டு பிரியாணி துண்டுறல்ல, வலிய தாங்கு. நல்ல சங்கர் உனக்கு இதை தாங்குடா. சேலமணி அவனுக்கு 2,000 ரூபா தரணுமா? அவனுக்கு ஏய், எல்லாத்துலையும் கடன் வாங்கி வைப்பீங்களா நீ? அவனுக்கு 2,000 ரூபா தரணுன்றான். ஏங்க, 2,000 ரூபா தரணுமா? யாரு? சேலமணியா? 2,000 ரூபா தரணுமா? இவனுக்கு ஃபுல்லாக கடன் வாங்கிட்டு போன போல ஊர் சுற்றி விடுங்க. ஐயோ, கடன்ல இருக்க மாட்டேங்குது ப்ரோ. நானே 10,000 ரூபா கொடுத்துட்டு நான் அழிஞ்சுன்னு கிடக்குறேன். என்ன இவங்க கிட்ட கொடுத்தா அவன் வாங்கி வந்துக்கிறான். ராயல் எம்பிள்ட் வித்தாத அந்த பணத்தை கொடுத்துறேன். என்ன கட் பண்ணிட்டான்? ராயல் எம்பிள்ட் வித்தாத கொடுத்துறேன். ராயல் எம்பிள்ட் ராயல் வண்டி எங்க வீட்ல இருக்குது? எங்க வீட்ல இருக்குது? எங்க வீட்ல இருக்குது? எங்க வீட்ல இருக்குது? சரி விடு. ஏய் தபர், அவன் திரும்ப போன் பண்ணி உண்மையா கடன் தான் வாங்கினா நீ கேட்டா வச்சுக்கோ, ஆமான்னு சொல்ற. ஓகேவா? மாத்தி சொன்ன ஜாவாலாம் கைட்டிக்கும். ஆமா, இப்படி இல்ல, கடனை வாங்கிட்டு சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் நெல்லைக்கும் சேலம் ஒன்னு கிடையாது. எவனா வந்து நல்ல சங்கர் பேரை சொல்லுன்னு வாங்க.